ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக இன்றைக்கி உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் ஒரு தலைப்பை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். இது வந்து ஒரு வசனம், ஏசாயா 61:7 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை வந்து இப்படியா சொல்கிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் அப்படின்ட்டு. இப்போ வெட்கம் வந்து ஏன் நம்ம லைஃப்பில் வரும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய இயலாமை குறித்து மற்றவங்க என்ன நினச்சிருவாங்களோ, இல்லை நம்மளுக்கு சில காரியங்களில் குறைவுகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ அதை வந்து நம்ம வெளியில் சொல்ல மாட்டோம் இல்லையா. யூஸ்வலாக வந்து யார்ட்டையாவது நம்ம போய் சொல்கிறப்ப என்ன பண்ணுவோம், எல்லாமே நல்லா இருக்குங்க, எங்கள் லைஃப்பில் எல்லாம் போயிட்டுருக்கு, நம்ம வாழ்க்கையில் சில குறைவுகள் இருந்தால் கூட அதை வந்து வெளியில் சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு என்ன நினைப்போம், அது அவங்களுக்கு தெரிஞ்சால் ஒருவேளை நம்மளை வந்து தப்பாக நினைப்பாங்களோ, இல்லை நம்மளை குறித்து அவர்கள் வந்து என்ன இவங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்ட்டு நினைப்பாங்களோன்ட்டு நம்மளுக்கு ஒரு விதமான அந்த வெட்கம் வருது இல்லையா. அதாவது ஒரு வெட்கத்துக்குள்ளாக காணப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறனால தான் நம்ம வந்து நிறைய நேரம் வந்து நம்மளுடைய உண்மையான நிலையை வந்து யார்கிட்டயுமே சொல்ல மாட்டோம் நம்ம. இதுதான் மனிதனுடைய இயல்பு. அப்போது இங்கே வந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். அதாவது எப்படி வந்து ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ உண்மையாக தங்களுடைய வெட்கத்தை வந்து வெட்கத்தை மறந்து ஆண்டவர் இடத்தில் வரும்பொழுது எப்படி வந்து ஆண்டவர் வந்து அந்த ரெண்டத்தனையான பலனை கொடுக்குறாருன்றதை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு காரியம், லூக்கா 8 நீங்கள் படிச்சிங்கன்னு வைங்களேன், அதில் 43:1 நீங்கள் 48 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த 12 பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயை வந்து குணப்படுத்துகிறார் இல்லையா. 12 அவங்க வந்து அந்த உதிரப்போக்கினால் அவங்களுக்கு வந்து அந்த ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்குது. அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகாமல் அவங்க வந்து நிறைய மருத்துவர்களெல்லாம் போய் பார்த்து என்னென்னமோ அவங்களால முடிஞ்ச எல்லா காரியமும் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து சுகம் இல்லை இல்லையா. அப்போ 12 அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையோடு தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஸ்திரீ வந்து என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்து வந்து ஒரு கூட்டத்தில் நடுவில் போயிட்டுருக்கார் இல்லையா. அவரை சுற்றி பல மக்கள் வந்து அவருடைய சீஷர்களும் சரி, இல்லை அவரை பார்க்க வந்தவர்கள்ட்டு ஒரு நிறைய பேர் சுற்றி இருக்கிற ஒரு கூட்டம் நிறைந்த ஒரு பகுதியில் போயிட்டுருக்கிறப்போ இந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாகிலும் நான் வந்து சுகம் பெற்றுவேன் அப்படின்ட்டு வராங்க. நீங்கள் வந்து லூக்கா 8:44 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவள் பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அப்படின்னு போட்டிருக்கு. தொட்ட மாத்திரத்திலே அந்த பெரும்பாடு நின்று போயிட்டு அப்படின்ட்டு. இப்போ இங்கே ஒரு காரியத்தை நல்லா நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம இப்போ அந்த ஸ்திரீக்கு வந்து பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சரீர அந்த சரீரத்தில் அந்த உதிரப்போக்கு இருந்துகிட்டே இருக்குன்னா அது எவ்வளோ ஒரு விதமான துர்நாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு எவ்வளவோ ஒரு தலைக்குனிவு போன்ற ஒரு சூழ்நிலை, இல்லை ஒரு வெட்கமான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஸ்திரீ வந்து அந்த வெட்கத்தை பொருட்படுத்தாமல் அந்த வெட்கத்தை தாண்டி வராங்க இல்லையா. என்னை பற்றி மற்றவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல, ஒருவேளை என்னை அருவறுப்பாக பார்த்தாலும் சரி, இல்லை என்னுடைய இயலாமையை பார்த்து அவர்கள் என் மேலே பரிதாபம் பட்டாலும் சரி, இல்லை என்னை கேலி பண்ணாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என்னுடைய வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவரிடத்தில் நான் போனேன்னா எனக்கு நிச்சயமாக ஒரு சுகம் கிடைக்கும், எனக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை கிடைக்கும்ட்டு அந்த விசுவாசத்தோடு அந்த ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை வந்து தொடுறாங்க. அப்போ அந்த தொட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் நம்ம பார்க்குறோம் அந்த வசனம், லூக்கா 8:46 ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன், அதனால் யார் என்னை தொட்டதுன்னு கேட்குறாரு ஆண்டவர். அப்போது அவங்களோட விசுவாசம் வந்து அந்தளவுக்கு ஆண்டவரிடத்துலேருந்து அந்த வல்லமையை இழுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விசுவாசத்தை கொண்டவர்களாக அந்த ஸ்திரீ வந்து செயல்படுறாங்க. ஆண்டவர் வந்து குணப்படுத்துகிறார். குணப்படுத்திட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, லூக்கா 8:48 இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போன்றார். இப்போ இதுதான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம். வந்து நான் சொன்னது போல் நம்மளுடைய வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான ஆசிர்வாதம், ரெண்டத்தனையான நன்மையை ஆண்டவர் எப்படி கொடுக்குறாருன்றப்போ இந்த ஸ்திரீயோட காரியத்தை நம்ம பார்க்குறப்ப கூட அப்படி தான். அவள் வந்து தேடி வந்தது வந்து சரீர ஒரு விடுதலைக்காக தான் இல்லையா. அந்த 12 அந்த உதிரப்போக்கு நின்று போயிடணும் அப்படின்ற அந்த ஒரு விடுதலைக்காக, ஒரு சரீர பிரகாரமான விடுதலைக்கு தான் தன்னுடைய வெட்கத்தைலாம் துறந்து மற்றவர்கள் எப்படி நினச்சாலும் பரவாயில்ல, மற்றவர்கள் என்னை குறித்து கேவலமாக பேசினா கூட பரவாயில்ல, ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட போய் இதை பெற்றுக்கொள்ள அந்த நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு வந்த பொழுது அவள் வந்து விடுதலை மாத்திரம் பெற்றுக்கொள்ளல இல்லையா, சரீர விடுதலை மாத்திரம் பெற்றுக்கொள்ளல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போன்றார். அப்போ விடுதலையை மாத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்த ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் வந்து ரட்சிப்பையும் அதே நேரத்தில் சமாதானத்தையும் கொடுக்குறாரு. அப்போ அந்த இடத்துல அப்போ இதுதான் நம்மளோட வாழ்க்கையிலும் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம்.
நம்மளுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் நிச்சயமாக. ஆனால் நம்ம அந்த வெட்கத்தை மிஞ்சி, அந்த வெட்கத்தை தாண்டி நம்ம ஆண்டவர் இடத்தில் வருவோமா, இல்லை நம்ம வெட்கப்பட்டவர்களாகவே நம்ம ஆண்டவர் இடத்தில் வராமல் நின்றுறோமா? ஒருவேளை நான் இதை குறித்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் பொழுது, இல்லை நான் இதை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டால் என்னை என்ன நினைப்பாங்க, விசுவாசிகளோடு பகிர்ந்து கொண்டு இதை குறித்து நான் ஜெபம் பண்ண சொன்னால் என்ன நினைப்பாங்க, என்னுடைய நிலைமையை பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் நம்ம நிறைய வேலைகளில் நம்மளுடைய நண்பர்களை பார்த்து நம்ம வெட்கப்படுறோம். ஐயோ என்னுடைய நிலைமையை என்னுடைய நண்பர்கள் பார்த்துட்டா என்ன நினைப்பாங்க, நான் வந்து ஒரு வெட்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கணுமே, இல்லை என்னுடைய உறவினர்கள் பார்த்துட்டா என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய வேலைகளில் இந்த வெட்கத்தை மீளாதபடிக்கு, இந்த வெட்கத்தை வந்து மேற்கொள்ளாதபடிக்கு நம்ம இருக்கிறதுனால தான் அந்த ரெண்டத்தனையான நன்மையை இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அப்போ ஒரு காரியத்தை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வசனம் வந்து அதுதான், என்ன சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போன்னு நாங்கள் சொன்னார் பார்த்தீங்களா. அப்போ நம்மளோட விசுவாசம் நம்மளுக்கு வந்து பெரிதாய் காணப்படும் பொழுது, நம்மளோட விசுவாசம் நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது அது என்ன பண்ணுது, நம்மளுடைய வெட்கங்களை எல்லாம் அது மேற்கொள்ளும்படி செய்யுது. அப்போ நம்ம வந்து எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். நம்மளை சுற்றி யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, என்னுடைய நிலைமை இது, ஆனால் ஆண்டவர் இடத்துல நான் போய் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் இடத்துலேருந்து ஒத்தாசை வரும், ஆண்டவர் இடத்துலேருந்து எனக்கு விடுதலை வரும்ட்டு அப்படி நம்ம அந்த வெட்கத்தை வந்து மேற்கொள்ளும்படி நம்ம வந்து அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ, அந்த ஸ்திரீ அன்னைக்கு எப்படி அந்த 12 வருடமாக உள்ள ஒரு பிரச்சனையை அந்த ஒரு நொடி பொழுதில் ஆண்டவர் வந்து மாற்றி போட்டார். அப்போ இன்னைக்கு நம்ம நிறைய வேலைகளில் அந்த வெட்கத்தை துறந்தவர்களாக நம்ம ஆண்டவர் இடத்தில் போகும் பொழுது இல்லையா, ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுக்கு இரட்டத்தனையான பலனை தருகிறார். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தந்து நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் நிச்சயமாக கிருபை செய்கிறார். நம்ம ஜெபம் செய்து இந்த வீடியோ முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தகுப்பனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் கொண்டாட குறி சோத்திரங்களை எடுத்து ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா வெட்கங்களையும் ஆண்டவரே, ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் வெட்கப்பட்டு கொண்டிருந்தோம் ஆனால் ஆண்டவரே அந்த வெட்கத்தை எல்லாம் மேற்கொள்ளும்படி பலனை கொடுங்க. ஆம் சுவாமி, நாங்கள் மற்றவர்கள் எங்களை குறித்து என்ன நினைக்கிறாங்க, மற்றவர்கள் எங்களை குறித்து என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் சிந்திக்காதபடிக்கு நாங்கள் கத்தரிடத்தில் வந்து முழுமையாக எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனியான பலனை நீ தருகிற தேவனாக இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலையிலையும் மாற்ற வல்லமையுள்ள தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதி வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். யூ ஆல் ஹாவ் எ பிளஸட் அண்ட் அ ஹாப்பி டே. காட் பிளஸ் யூ.